ಶಂಕರಾಂಶ ಭೂಮ ಶಂಕರಾರ್ಯಪೀಠ ಸದ್ಗುರುನ್ ಶುದ್ಧ ಸತ್ವ ಭಾಸುರಾನ್ ಸುವರ್ತ್ಮನೀತ ಭೂಸುರಾನ್ ಸರ್ವಭೂತ ಸೌಖ್ಯದಾನ್ ಕ್ಷಮಾಕರಾನ್ಯತೀಶ್ವರ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಭೂತಸಂಹಿತೈ ಏನೋಪನಿಷತ್ விசாரம், அதாவது அதனுடைய அர்த்தத்தை பற்றி விளக்கின்றிருக்கார் பிரம்மா. தேவர்களை பார்த்து ஒரு சமமான மந்திரம், அந்த மந்திரத்திற்கு வியாக்கியானம் பண்ணுறா. இப்போ மந்திரத்துக்கு ஸ்கூல தான் அந்த அர்த்தம் பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ ரெண்டு பேர் படிச்சுட்டு அதாவது வேதாந்தத்தை வாசிச்சுட்டு இருக்கான்னு வச்சுப்போம். அதாவது நாங்கள் சொல்கிறோம் அவங்களுக்கு பிரம்மம் தெரிஞ்சுதா அப்படின்னு. அப்போ நம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோம். ஒருத்தன் தெரிஞ்சதுன்னு சொல்கிறான், இன்னும் அப்படி சொல்லலை. இப்போ இந்த ரெண்டு பேரில் பிரம்மத்தை தெரிஞ்சதுன்னு சொல்கிறான், அவனுக்கு பிரம்மம் தெரிஞ்சுதா அப்படின்னு பார்க்கணும். வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிரம்மம் அவனுக்கு தெரிகிறது அப்படின்னு நான் சொல்கிறான், படிக்கிறதுனாலும் தெரிஞ்சது அப்படின்னா அவனுக்கு தெரிகிறது மதம்னா தெரிகிறதான். எதுக்கு அவன் தெரிஞ்சிருந்தானோ அப்படி மதம் பிரம்மம் வந்து எனக்கு தெரிகிறது அப்படின்னு நம்ம சொன்னான்னா மதம் மதம் எஸ்ய இது ரெண்டாவது வரும். பிரம்ம மதம் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அப்படி தெரியலன்னு சொல்லுது. மதம் எஸ்ய நவேத சகா, என்ன தெரிஞ்சது அப்படின்னு என்ன சொல்கிறானோ அவனுக்கு சரியா தெரியலை. அப்போ யாருக்கு சரியா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் எஸ்ய ஃபஸ்ட்டு மதம். பிரம்மம் மதம்னா மனனத்துக்கு விஷயமாக இல்லை அப்படிங்கிறான. பிரம்மம் எப்படி இருக்கு எனக்கு உபனிஷத்துலேருந்து வர ஞானத்துக்கு அது விஷயமாக இல்லை. அது என்னதாக இருக்குன்னா அதுக்கு சத்தியாக இருக்குன்னு சொல்லுவேன். மதம்னு சொன்னால் அந்த மனநத்துக்கு விஷயமாகும் எப்படி விஷயம்னு அதை சொல்லிட்டோம்னா, அப்போ அதை காட்டிலும் தனியாக அதை தெரிஞ்சுக்கிறவன் இருந்தாகும். தெரிஞ்சுக்கிறவனை சாட்சின்னு நம்ம சொல்லிடுவான். அப்போ அதை தெரிஞ்சுக்கிறவன் வேறு, அவன் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வேறு அப்படின்னு ஒரு நிலைமத்தை வச்சுண்டு பிரம்மத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயமாக அவன் புரிஞ்சிருந்தான் அப்படின்னு சொன்னால் இது தப்பான ஒரு ஞானம். ஏன் அப்படின்னு கேட்டால், உபனிஷத்து பிரம்மத்தை அவருடைய ஆத்மஸ்வரூபமாக போதிக்கிறது. அத்தனை சூரிய மகாவாக்கியத்தினாலே இவன் அப்படி புரிஞ்சுக்கானா பிரம்மன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அதனால்தான் இதன் தெரிஞ்சின்றது தப்பு. ஆத்மாவாக அவன் தெரிஞ்சிருந்தான்னா அப்போ என்ன, அப்போ தெரிகிறதா பிரம்மம் அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சுக்கிறதே இதுதான். எல்லாத்தையும் 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 பார்க்கக்கூடியது சாஸ்தியாக இருக்கிறதே இதுதானே, இது எப்படி தெரியும் ஞானத்துக்கு விஷயமாகனால ஆமாத்தம் அப்படின்னு அவன் தெரியும்னு சொல்லுவான். அதனால் தெரியா தெரிஞ்சிருந்தவன் வந்து அமசம்னு தெரிஞ்சு புரிஞ்சுட்டான். தப்பாக தெரிஞ்சுக்கிறவன் மதம்னு தெரிஞ்சுட்டான். இந்த விஷயத்தை அந்த மந்திரம் சொல்கிறது. அப்போ இதுக்கு வியாக்கியானம் பண்ணாச்சு. இந்த பிரம்மஜானங்கள், பிரம்மஜானம்னு சொன்னால் மகா வேதாந்த சிரவணங்கள்லாம் பண்ணி அதனால வரக்கூடிய ஜானம் பிரம்மஜானம்னு வச்சுக்கிறேன். கடஜானம்னா கடத்தை நம்ம வேற பார்க்குறோம், கண்ணால் பார்க்குறோம், கடம் தெரியுது, கடஜானம் இருக்குது. அப்புறம் பிராந்தி ஜானம், பிராந்தி ஜானம்னு சொன்னால் அங்கே இருக்கிறது வேற ஒன்று, இதே வேற ஒன்றா பார்க்குறான். வெஜ்ஜு கிடைக்கு ஆனால் உங்களுக்கு பாம்பா தெரியுது, இந்த பிராந்தி ஜானம். எல்லா ஜானம் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஜானத்தில் எந்த ஜானத்திலும் பிரம்மமானது கர்த்தாவும் இல்லை கர்மாவும் இல்லை. கர்த்தா கர்ம ஜானத்துக்கு கர்த்தா ஜானத்துக்கு கர்மானா என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்க்கலாம். இது ஒரு கதம் இருக்கு. அந்த கதத்தை தன்னால் நாம் பார்க்குறோம். அதாவது தன்னால் எனக்கு அந்த கடஞ்ஞானம் வருது. இந்த கடஞ்ஞானம் யாருக்கு வந்தது, எனக்கு வந்தது.
அப்படியான நாடா ஜாதா. இந்த ஜானம் வந்ததுன்னா கடத்து ஜாதா, நாடா அந்த கடத்தை தெரிந்து கொள்கிறவன். அப்படின்னாச்சு இதுதான் ஜானத்துக்கு கரெக்டா. நான் எதை தெரிந்து கொள்கிறேன், அப்ப கடத்தை பார்க்கிறேன் சொன்னா என்னுடைய ஞானத்துக்கு கடம் வந்து கர்மகாரகமா இருக்கு. எனக்கு அந்த ஞானம் வந்திருக்கிறதுனாலே ஞானத்துக்கு ஆச்சரியமா உள்ள நான் கர்த்தாவாக இருக்கேன் அப்படின்னு. இப்போ இந்த கர்மாங்கிறது கடம், கர்த்தா ஞானத்துக்கு கர்த்தாங்கிறது நான், இந்த ரெண்டுல ஒன்னை எடுத்துட்டு அந்த ஸ்தானத்துல பிரம்மத்தை வைக்க முடியுமா? ஒன்னையோ ரெண்டையோ எடுத்துட்டு இந்த ஜடஞானம் சொன்னா அந்த இடத்துல ஜடம் இருக்கு. ஜடஞானம் வந்ததுன்னா அப்ப ஜடஸ்தானத்துல பதம் இருக்கு. பாக்கி எல்லாம் இதே மாதிரிதான். இதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்லலாம், ஜடத்தை நான் பார்க்கும் போது நான் யாத்தா. நான் பார்க்கல வேற ஒருத்தன் பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா ஜடம் அதே ஜடம் தான். ஆனா ஜாத்தா மாறுறான். இல்லையா? இப்ப நமக்கு இந்த ஜடஞானத்துல ஜடங்கிற விஷயம் கூட மாறலாம். அதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஞாத்தா கூட மாறுபடலாம் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்படியானால் நான் இந்த ஜடஸ்தானத்துல பிரம்மத்தை வச்சேன்னா அப்ப என்ன, அதாவது ஜடஸ்தானத்துல பிரம்மத்தை வச்சிருக்கேன் அப்படின்னா ஜடம் போல பிரம்மம் அந்த ஞானத்துக்கு விஷயமாகும். எனக்கு ஜடஞானம் வந்த மாதிரி எனக்கு இப்போ பிரம்மஞானம் வருது அப்படின்னு நான் சொல்ல முடியும். இப்படி சொல்லலாமா? முடியாதுன்னு சொன்னேன். ஜடஸ்தானத்துல பிரம்மத்தை வைக்க முடியாது. வச்சிருந்தா இதுதான் மதம்னு சொல்லு. எஸ் மதம் எஸ்யானதம் கஷ்டம் மதம் எஸ் நவேதசகாங்கிறதுக்கு இது உதாகரணம். நான் மாதா, எனக்கு தெரியக்கூடியது உபனிஷத்துலேருந்து எனக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன, பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது ஜடஸ்தானத்துல பிரம்மம் வந்துருக்கு. நான் என் ஸ்தானத்துல இருந்து ஜாதஸ்தானத்துல இப்படியாவது வைக்கலாம். அல்லது நீங்க ஜடஸ்தானத்துல ஜடமே இருந்து விட்டு போட்டோம், ஆனா அந்த ஜாதா இருக்காமல் அந்த ஸ்தானத்துல பிரம்மத்தை இருக்குது. ஜடத்தை எது பார்க்கறது? பிரம்மம் பார்க்கறது. நான் பார்க்கறேன்னு இருந்தது இப்ப பிரம்மம் பார்க்கறது. இந்த ரெண்டுலையுமே பிரம்மங்கிறது சுத்தம் பிரம்மமாக இருக்கு. அது விஷயமாகணும் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து ஜாதாவ காட்சியும் வேறானதாக ஆகணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு உபாசியை கலந்துதான் அதை விஷயம்னு சொல்ல முடியாது. பிரம்மம் சுத்த ஞானஸ்வரூபமா இருக்கு, அதை ஜாதா அப்படின்னு சொல்லணும்னா ஞானத்துக்கு ஆச்சரியம் சொல்லணும் சொன்னாலும் அந்த ஒரு உபாசியை கொண்டுதான் வெளியாகணும். அது பிரம்மங்கிறது ஞானத்துக்கு கர்மாவாகிறதுக்கும் ஞானத்துக்கு ஆச்சரியமாக அதாவது ஞாதாவாக ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் உபாதி சேர்க்காமல் முடியாது. அப்போ உபாதி இல்லாத பிரம்மமாக அது வெறும் சித்து சொற்றகாசனா இருக்குமே தவிர எந்த ஞானத்திலும் கர்மகாரத்தம் ஆகாது, கர்த்தகாரத்தமும் ஆகாது. இதுதான் சொல்லி பிரம்மஜானம் கடஜானம் சாந்தி ஜானம் எந்த ஞானம் அந்த எந்த ஞானத்திலையுமே சிம்மமான அந்த கேவலம் பிரம்மம் இருக்கு. சிம்ம பிரம்மம் அந்த சிம்ம பிரம்மம் சின்ன சைத்தன்ய சுரூபம் இருக்கு. அது கர்த்தாவும் கிடையாது கர்மாவும் கிடையாது கர்ம காரகமும் இல்லை ஞானத்து. அது எப்படி இருக்குன்னா அது வெறும் சுற்று சிந்து சுத்தரூபமா இருக்கும். நான் அப்படியேதான் இருக்கும். ஒன்றும் இதுதான் வாஸ்தவமா தெரிஞ்சுக்க வேண்டியது. மாசமா உத்தன சொத்து நமக்கு இந்த பிரம்மத்தை பற்றி சீத்தான் சொல்லிக்கிறது. ஆனா இவன் வந்து தெரிஞ்சுக்கிறவனுக்கு மாற்றி தெரிஞ்சுட்டான்னு சொன்னா அது தப்பு. அது தப்புங்கிறதான் சொல்றது திருப்பி எப்பவும் நயோகசகம் வச்சு இல்லையான் கஷ்டம் ரெண்டையும் திருப்பி திருப்பி வேட்டான்னு தனது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அகம்னா யாரையும் வடிச்சு பார்க்கறேன்னு நான் தான் நான்தான் அது. அப்ப என்னாச்சு, நான் கடத்துக்கு கடத்துக்கு ஜாதாவாக இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன். ரெண்டு அங்க இருக்குதான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். இப்ப ஜாதாவாக இருக்கேன்,
அதே சமயத்தில் பிரம்மமாவும் தன்னை தெரிஞ்சுக்கிறான். அப்போ தான் ஜாத்தான்னு சொன்னால் பிரம்மனும் ஜாத்தா தானே, தான் தானே பிரம்மன். பிரம்மமானது இவனுக்கு ஜாத்தா அப்படின்னு தெரியுது, ஞானத்துக்கு ஆச்சரியம் தெரியுது. ஆனால் பிரம்ம வாஸ்தவத்தில் ஆக்கரத்து அது சில கருத்தாவே இல்லை. தேசிரேட்டனாகவேசிரேஷர்களே பிரம்மன் உண்மையில அகர்த்து. ஆனால் இந்த கிரகஸ்திதிக்கு தான் வந்து கர்த்தாவாக தெரியிருக்கனாலே தன்னோட அபிந்தவா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தான் சொல்றதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனாலே இவன் வந்து ஜாத்தாவாக பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறான், கர்த்தாவாக தெரிஞ்சுக்கிறான் ஞானத்துக்கு. அப்படின்னா இது என்னாச்சு, அவன் பண்ணிட்டான், இவனுக்கு தெரியலேன்ட்டான், இவனுக்கு நிதமா பிரம்மன் தெரியல, அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாலும் தெரியலன்னு. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றதுனால மாத்திரம் இவனுக்கு வந்து கிரகத்தை சரியா தெரிஞ்சுதான் ஆக முடியாது. விசித்திரமாக தான் இருக்கு, அகம் பிரம்மாஸ்மி தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சதுனால மாத்திரம் இவன் வந்து பிரம்மஜானி சரியா பிரம்மத்தை தெரிஞ்சுட்டுதான் ஆக முடியாது. ஏன்னு கேட்டால் இப்போ சொன்ன மாதிரி தான் இவன் தன்னை ஜகத்தை பார்க்குறான்னா இல்லையா தான் பார்க்குறான், அப்போ ஜாத்தாவாகத்தான் தன்னை வச்சுருக்கான். ஜாத்தாவாகவே வச்சுட்டு நான் பிரம்மம் அப்படின்னு சொன்னான் அதுதான் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு உபனிஷத்து அப்படின்னு சொன்னானே ஆனால் அப்போ அந்த பிரம்மத்தை அவன் கர்த்தாவாகத்தானே பார்க்குறான், இதுதான் எங்கே பார்க்குறான் பார்க்கலையே. கர்த்தாவாக பார்த்துண்டு கர்த்தாவாக அதை திரும்பி நிற்பாங்கன்னா அப்போ என்னாச்சு, அது வந்து சரியான பிரம்மஞானம் ஆகலை. அதனால சொல்லிட்டார் அந்த பிரம்மமானது இவனுக்கு கர்த்தாவாக தெரிகிறது, ஆக இது வந்து இவனுக்கு சரியான ஞானம் ஆகாது. இதே மாதிரி கர்த்தாவா இல்லை இன்னும் அவனாவது கொஞ்சம் கிட்ட வந்திருக்கான் அகம் பிரம்மாஸ்மியாவது அவனுக்கு சொல்லிக்கிறேன். ஆனால் இவன் என்ன பண்ணுறான் சொன்னால் இவன் தன்னை தனியாக வச்சுருந்து பிரம்மத்துக்கு கர்மக்காரத்தமாக மாற்றான். அவன் பார்க்குறான் வெளியில் பிரம் ஜதம் தெரியுது, என்ன தெரியுது, ஜதமாவது ஜதம் பிரம்மஞானம் பிரம்மம் தெரியுது அப்படின்னா பிரம்மம் தெரியுது, யாருக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. அப்போ தன்னை ஜாத்தாவாக செஞ்சுட்டான், வெளியில் இருக்கிற விஷயத்தெல்லாம் பிரம்மன்னு செஞ்சுட்டாங்க. அப்போ இந்த ஜானம் சரியான ஜானம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகவே ஆகாது, இதுவும் தப்பு தான். ஏன், அந்த எந்த பிரம்மத்தை வேதாந்தம் சொல்லி கொடுக்கிறதோ அந்த பிரம்மம் வந்து தியானத்துக்கு கர்மகாரகம் ஆகாது, விஷயம் ஆகாது. ஆனால் இவனுடைய தியானத்துக்கு இதன் சொல்ற பிரம்மம் விஷயம் ஆயிருக்கு. அதனால வேதாந்தம் சொல்லி கொடுக்கக்கூடிய பிரம்மம் இது இல்லை, இவன் புரிஞ்சுக்கலையே கர்மம் ஆகாது, கர்மகாரகம் ஆகாது, சுற்றகாசமான பிரம்மம் இவன் சுற்றிட்டு இவன் புரிஞ்சுன்னு இருக்காங்க. அவன் தெரிஞ்ச இந்த பிரம்மம் தியானத்துக்கு விஷயமாக இருந்துருக்கு, ஆகையாக எனக்கு தெரியல எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது. கர்த்தான் தெரிஞ்சிருந்தாலும் தெரியல, நான் தான் பிரம்மன் இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் தப்புகிறேன். நான் எதெல்லாம் பார்க்குறேனோ அதெல்லாம் பிரம்மன் சொன்னாலும் தப்புகிறேன். என்ன பண்ணுறது அது சொல்கிறார், இன்னொரு காரணம் இருக்கு இந்த ஸ்லோகம், அகர் பிரதிசய பிரத்யக் பிரகாசக. அகர்த்தா, கர்த்தா இல்லை, ஞானத்துக்கு கர்த்தாவாக இல்லை, அதே சமயத்தில் ஞானத்துக்கு விஷயமாகவும் இல்லை. ஆ கருத்து அதிசய இப்படி அது விஷயம் இல்லை, விஷயமாக இல்லைன்னு சொன்னால் ஏதோ உதாசீனமாக இல்லையோ ஒன்றும் தெரியாத விஷயமாக இருக்கானா அப்படி இல்லை, பிரத்யேக பிரகாசமாக பராதேசம் இல்லை, பிரத்யேகாத்மஸ்வரூபமாக தானே பிரகாசிக்கின்றிருக்கு, சைத்தன்ய ஸ்வரூபம் தானே பிரகாசிக்கிறது. இது பிரகாசிக்கிறதுக்கு ஒரு தர்க்கம் ஒரு பிரமாணம் ஒன்று வேண்டாம். ஆனால் தர்க்கம் பிரமாணம் எங்கே வேண்டியிருக்குன்னா இதை பிரகாசிக்கிறதுக்கு இல்லை, இது பிரகாசிக்கிறது தெரிவி இருக்கு, இதை அஜ்ஞானம் வந்து மூடி வச்சிருக்கு, மறைச்சு வச்சிருக்க தானா பிரகாசிக்கின்றதுங்கிறது வாஸ்தவம், அதனுடைய வேலை நடக்கிறது. ஆனால் அது தெரியல, தானா பிரகாசிதான் உண்மையான ஸ்வரூபம் அப்படிங்கிறது தெரியல. அதனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தர்க்கம் பிரமாணம் தேவைப்படுறது. ஆனால் அதை பிரகாசிக்கிறதுக்கு தர்க்கமும் பிரமாணமும் இல்லை.
ஒரு பிரமாணத்தான பிரகாசத்துல இது பிரகாசிக்கிறதுலாம் நாங்க யுக்தி எல்லாம் அனுசந்தானம் பண்ணி யுக்தி அனுசந்தானம் பண்ணிச்சாலும் அதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது எப்பவும் முடிஞ்சு பேசுறது நாம யுக்தி அனுசந்தானம் பண்ணினோம் பண்ணலங்கிறது இதை வச்சுனா இதை வச்சு நம்ம ஆத்மஸ்வரூபத்துல எந்த ஒரு வித்தியாசமும் சந்திக்க முடியாது. அப்பேற்பட்ட அந்த பிரம்மஸ்வரூபத்தை இப்படி எவன் தெரிந்து போயிருக்கிறானோ கர்த்தாவாகவும் இல்லை கர்மாவாகவும் இல்லை அதுக்காடி திஷ்டரூபமா இருக்கு தானா பிரகாசிச்சுட்டு இருக்குன்னு எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் அவனுக்கு தான் தெரியும் அவன் தான் நிஜமான பிரம்மஞானி. அதாவது இப்ப பிரம்மஸ்வரூபம் தானே பிரகாசிச்சுருக்கு அப்படின்னு இவன் தெரிஞ்சிருந்தான் அப்படின்னு சொன்னா இவன் தெரிஞ்சுக்கிறது பிரம்மஞானம் இல்லை பிரம்மஸ்வரூபத்துல பிரகாசம் இல்லை. இது வேதாந்தத்தினால உற்பத்தியாகக்கூடிய விருத்தி ரூபமான ஞானம். பிரம்மம் வந்து ஞானத்துக்கு உதவும் இல்லை ஞானத்துக்கு ஆச்சரியமும் இல்லை கர்த்தாவும் இல்லை அப்படின்னு சொல்ற ஞானம் இருக்கு. இந்த ஞானம் என்னது இது விருத்தி ஞானம் தான். இது சுற்றகாசமான பிரம்மஸ்வரூப ஞானம் இல்லை. இது இந்த விருத்தி ஞானம் இருக்கு இது திருஷ்யம் அப்படின்னா இது ஒரு ஞானத்தினால பிரகாசிக்கப்படுகிறது. அந்த ஞானம் சாட்சி ரூபமான ஞானம். இந்த மாதிரி பிரம்மஸ்வரூபம் இருக்கு அப்படிங்கிற ஞானம் விருத்தி ஞானம் எந்த சாட்சியால பாசிக்கப்படுகிறதோ அதுதான் பிரம்மன்னு சொன்னேன். பிரம்மாத்மா வித் அப்படின்னு இல்லை அது பிரம்மனே தான். பிரம்மாத்மா வித் அப்படின்னு சொன்னா அங்க கொஞ்சம் பேதம் வரா மாதிரி தெரியுது. பிரம்மஸ்வரூபத்தை புரிஞ்சு தெரிஞ்சிருந்தது பிரம்மஜானியாக தான் பிரம்ம ஒண்ணு ஜானி ஒண்ணு அப்படின்னு தெரியுது. அப்படி இல்லை இவன் பிரம்மஜானி இல்லை பிரம்மத்தை தெரிந்து கொண்டவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரம்மனே தான் பிரம்மவேதம் பிரம்மின்னு சொல்லி ஆக பிரம்மஜானங்கிற விருத்தி ஞானத்தையும் திருஷ்யமாக திருஷ்யமாக பார்த்து அதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை எவன் தெரிந்து கொள்கிறானோ எவன் இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டானோ அவன் அந்த சாட்சி ஸ்வரூபமே சாட்சின்னு கூட சொல்லுவாங்க. பிரம்மஸ்வரூபம் தானே தவிர அவன் பிரம்மஜானி அப்படின்னு கூட சொல்ல முடியாது. பிரம்மாத்மவி கட்டணம் பிரம்மங்க நான் பிரம்ம இப்போ அப்படின்னு ஆச்சாரியன் பிரதமரின் சொல்றேன். அவன் பிரம்ம சொரூபமே தான். இதுக்கு முன்னாடி பிரம்மன் கர்த்தாவும் இல்லை அதே சமயத்தில் அந்த ஞானத்துக்கு உபயோகமும் இல்லை அப்படிங்கிற ஞானம் வந்து விருத்தி ஞானம்னு சொன்னா இப்படி அந்த பிரம்ம சொரூபத்தை தெரிஞ்சுக்கிறது வாஸ்தவம் பிரம்ம வித்யா தான். ஆனா இந்த பிரம்ம வித்யை சாட்சியாலே பிரகாசப்படுத்தப்படுறது அதாவது சாட்சியோடு சேர்ந்து இதாவது பிரகாசிக்கிறது சாட்சியை பிரகாசிக்கிறதுனால அதனால பிரம்ம வித்யங்கிறது ஞாபகமாகிறது. விருத்தி ரூபமான பிரம்ம வித்யா விருத்தி ரூபமான பிரம்ம வித்யை இருக்கு. இது நமக்கு சொப்பிரகாசம் இல்லை. இது சாட்சியால பாசிக்கப்படுற ஒரு அந்தஸ்கரணத்தினுடைய விருத்தி தான் இது. சாட்சி ரூப ஞானத்துக்கு விஷயம் யோக்கியம்னா விஷயம்னு அர்த்தமிக்கிறது. ஜடத்தை பார்க்கும்போது ஜடம் நமக்கு எப்படி நம்ம தியானத்துக்கு விஷயம் ஆயிடுறதோ யோக்கியம் ஆயிடுறதோ பிரம்ம வித்யான்னு சொல்லக்கூடிய இந்த விருத்தி இருக்கு கடந்தாதார விருத்தி இது கூட சாட்சிக்கு யோக்கியம் ஆயிடுறது விஷயம் தான். ஆனால் அவங்க ஒரு விசேஷம் இருக்கு ஜடாதார விருத்தி இருந்தாலும் ஒரே சாட்சி யோக்கியம்தான். பிரம்மாக்கார வரிசை அகண்டாக்கார வரிசை இருந்தாலும் அதே சாட்சி யோகியம் தான். திருப்தியில் வித்தியாசம் இல்லை சாட்சி யோகியங்கிறதுக்கு வித்தியாசம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா ஜடாகார விருத்தி வரும்போது அந்த விருத்தியை வச்சு தான் ஜட்டத்தை நம்ம யோகியம்னு சொல்லணும். விருத்தி இல்லாமல் சும்மா அந்த ஜட்டம் யோகியம் ஆகாது. அதே மாதிரி பிரம்மன் இருக்கு ஜட்டம் யோகியம் ஆகலாம் தப்பே கிடையாது. ஆனா பிரம்மன் யோக்கியம் ஆகாத அந்த பிரம்மன் இருக்கு அது இந்த விருத்தியோடு சங்கடம் அனுப்பினாலே விருத்தியோட உபாதி சேர்ந்தாலே விருத்திங்கிற உபாதி சேர்ந்தாலே அது யோக்கியமாகிறது. இதுதான் வாசஸ்பதி மித்திரர்
மாமத்தியில சொல்லக்கூடிய பிரக்கிரியை. அவர் என்ன சொல்றாருன்னா, சிம்மமான சித்ரூபம் இருக்கு, இது விருத்திக்கு கூட விஷயம் இல்லை, இது விருத்திக்கு விஷயம் இல்லை, அது தானா சப்பிரகாசமே தவிர எந்த விருத்திக்கும் எதுவும் இல்லை. அப்போ இதுல சிறந்துட்டு வேதாந்த விசாரம் எல்லாம் பண்றது எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா விருத்தி வரத்துக்காக தான். ஆனா விருத்தி வந்தா அதுக்கு ஏதாவது விஷயம் வேணுமே அப்படின்னு கேட்டா, இந்த பிரம்மத்தில விருத்திங்கிற உபாதியை சேர்த்து கேட்டால் என்னாகும், அது உபகிதம் விருத்தோபகிதம்னு சொல்றது, உபாதி கலந்த பிரம்மம். அப்ப என்னாச்சு, உபாதி கலந்த உபாதி சம்பந்தம் உள்ள பிரம்மம் அந்த விருத்திக்கு விஷயமா இருக்குன்னு வச்சிருக்கு. உபாதி சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டா அது சொன்னும் இல்லை, அதுதான் விருத்தி விஷயமாச்சு. உபாதி சம்பந்தமே இல்லாத அந்த சிங்கம் இருக்கு, அது விருத்திக்கு கூட விஷயம் இல்லை, அதுதான் சொப்பிரகாசம். அந்த விதத்துல அப்படியே இந்த சிந்தனை சொத்து சொல்றது பிரம்ம வித்யான்னு சொல்றான். சிம்மாக்கார விருத்தி அந்த விருத்தியோ அந்தஸ்தல விருத்தியா இருக்கிறதுனால சொப்பிரகாசம் இல்லை, அது சாத்தியோக்கியம். சாத்தியோக்கியமான அந்த விருத்தியோடு சேர்ந்ததால பிரம்மத்தையும் அந்த யோக்கியம்னு சொல்றான். விருத்திங்கிற யோக்கியத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால அது யோக்கியமாச்சு, உபகிதம். அதை வச்சு நம்ம பிரம்மத்தின் சரணமே தவிர விகாதியெல்லாம் கண்டிப்பாக நிருகாதிகமான சுரூபத்தை வச்சு இவன் பிரம்மன் இப்படின்னு சொல்லாமே தவிர பிரம்மத்தின் சொல்ல முடியாது. பிரம்மத்தை யோக்கியமாக்கிறதுக்கு உபாதி சேர்க்கணும், விருத்திங்கிற உபாதி சேர்ந்தாதான் யோக்கியமாகும் சொன்னான். ஏற்பா ஜாதாவாக ஆகிறதுக்கும் அந்த விருத்தி உபாதி இருந்தாத்தா முடியும், இல்லாட்டா முடியாதுங்கிற இந்த விருத்திங்கிற உபாதியை சேர்த்து விட்டாதான், அந்தஸ்தரங்கிற உபாதியை சேர்த்து விட்டாதான் இந்த பிரம்மத்தை நாம வேர்த்தான்னு சொல்லலாம், பிரம்மவித்துன்னு சொல்லலாம். உபாதியை சேர்த்துட்டோம்னா உபாதியாலேயே விசேஷம் இருக்கு. இந்த உபாதி சேர்க்காத வெறும் பிரம்மத்தை சொன்னோம்னா பரம் பிரம்மத்தை சொன்னோம்னா வேறு விசேஷம், அதுக்கு வேர்த்தான்னு சொல்லிட்டு முடியாது. அகண்டாகார விருத்தி வந்தவன் வித்வான், நிஜமா எப்படி வரணுமோ அப்படி வந்துருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னா அவன் வித்வான். ஆனா அவன் ஆத்ம வீட்டுன்னு அவனை சொல்ல முடியாது. இந்த சப்தங்கிறது லட்சணையாத்தான் அவனை சொல்லுவான், ஆத்ம வீட்டுன்னு சொல்ல முடியாதுன்னா இந்த சப்தத்துடைய சத்தியார்த்தத்தை திருப்பி பார்த்தோம்னா ஆத்மாவை தெரிஞ்சு கொண்டவன் அப்படின்னு அர்த்தமாகும். இவன் ஆத்மாவைன்னு சொன்னதா அது கர்மக்காரகம் மாதிரியும், இவன் வந்து ஒரு தெரிஞ்சு கொண்டு ஞாபகம் மாதிரியும் அப்படிலாம் தெரியுறது அது இல்லை, அந்த மாதிரி இல்லை. வித்யான்னு சொன்னா அகண்டாக்கார விருத்தி, அந்த விருத்திக்கு ஆசிரியமானத்தினாலே ஜாதாவாக ஆகும் பிரம்மம், அதே விருத்திக்கு விஷயமாகத்தாலே பிரம்மம் யோக்கியமாகும். ஆக ரெண்டுலையும் அந்த விருத்தியுடைய சம்பந்தம் இருக்கு. இப்படி இல்லைன்னு சொன்னால் அந்நா அனவே இந்த ஜாத உபாதி சேர்க்காமல் வெறும் பிரம்மம் ரெண்டும் ஆகாதுங்கிற ரெண்டுமே ஆகாது, ஜேதமும் இல்லை ஜாதாவும் இல்லை. அன்னியசான்னு சொன்னா ஒரு சமயம் அது ஜேயமாக வைக்கின்றோமானால், ஜாதாவாகவாவது உபாதி வச்சு வைக்கின்றோமானால் அது எப்படி பிரம்மமாகும்? பிரம்மம் எப்படி ஆகும் அப்படின்னா, பிரம்மம் தானே எதோ உபாதி சென்றது பிரம்மம் அப்படின்னு கேட்க முடியாது. பிரம்மங்கிற இந்த சப்தத்திலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அர்த்தம் அதுக்கு பொருந்தாது. பிரம்மாங்கிற சப்தத்திலேருந்து என்ன அர்த்தம் கிடைக்கிறது? பிரம்ம சப்தத்தை பிரம்மாங்கிற இந்த சப்தத்திலிருந்து திரிக பரிச்சேதராக தூண்டிட்டு கிடைக்கிறான். இப்போ இந்த பிரம்மத்தை ஞாதாவாகவோ ஒரு ஞானத்துக்கு விஷயமாகவோ, பிரம்ம ஞானங்கிற அந்த ஞான பிரம்ம புத்திக்கு விஷயமாகவும் சொல்லிட்டா அப்போ என்னாகனா அதுக்கு ஒரு பரிச்சேதம் வந்துடும், வெஷ பரிச்சேதம். அந்த மாதிரி பரிச்சேதம் வந்தாக்கன்னா அந்த பிரம்ம சப்தார்த்தம் கெட்டுவிடும், அது இந்த பிரம்மனே ஆக முடியாது. பிரம்ம கதம் இல்லை, பிரம்மன் பிரம்மனே ஆக முடியும். இந்த வித்யக்கு ஆச்சரியமாவோ விஷயமாவோ பிரம்மத்தை வைக்கின்றோமானால் அப்போ பிரம்ம சப்த அர்த்தம் கேட்டு போயிடும், அது பிரம்மன் சொல்லிட முடியாது. சரி, பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்றானே, இந்த வித்யை பிரம்மதம் பந்தம் இல்லாததாக ஆயிடுப்போன்னு சொன்னால் அப்போ என்ன பிரம்ம வித்யன்னு எதை சொல்றோமோ சொல்றோமோ அதுக்கு கூட பிரம்மன் விஷயம் இல்லை. மற்ற வித்தியெல்லாம் கேட்கவே வேண்டாம், பிரம்ம வித்யங்கிறது பிரம்மதம்பந்தம் இல்லாத இருக்கு. ஏன்னா பிரம்மன் விஷயமாகாது, பிரம்மங்கிறது
தெரிந்து கொள்ள முடியாது, முடியாத வஸ்து. பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு கேட்டாக்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வரமாட்டான் இருக்கும். ஆனா இது ரொம்ப ஜாகிரதையா சொல்ல முடியா இருக்கு. தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக வரணும், வரும்போது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வரணும். ஆனா தெரிஞ்சுண்டு போகும்போது பிரம்மம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுண்டு போகும். ஏன்னா அது அதுக்காக தெரியாமலே போயிட்டா பிரம்மத்தை தெரிஞ்சுக்காமலே இந்த அசுரராஜா விரோச்சனை வந்த மாதிரி வரக்கூடாது. தெரியுதுன்னா அதுதான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு ஆத்மஸ்வரூபமாகவே தெரிஞ்சுட்டு போகணும். அதிசயமாக பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்னு உபனிஷத்துல பார்த்து இந்த மாதிரி திருஷ்டியில நம்ம பார்த்தோமானால் பிரம்மாத்மவி அப்படிங்கிற இந்த பதத்துக்கு ஒரு சத்தியார்த்தமே இருக்க முடியாது. சக பிரம்மன் பிரம்மாத்ம வித்தையே பிரம்மாத்ம வித்தின்னு யாரும் சொல்ல முடியும், எப்படியும் சொல்ல முடியாது. அதனால்தான் வாசுகார சொன்னார் பிரம்மங்க ந பிரம்மவிக்கு, அவனை பிரம்ம வித்தியெல்லாம் சொல்றதுக்கு பிரம்மா வித்தியெல்லாம் சொல்றதுக்கு இல்லை, பிரம்மனே தான் பிரம்மத்தை தெரிஞ்சு மதனா பிரம்மத்தை தெரிஞ்சு.